உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பறவைகளுக்காக தீபாவளி கொண்டாடாத கிராமங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விவசாயத்திற்காக கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக 3 தலைமுறையாக தீபாவளி கொண்டாடாத கிராமத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டால், நாங்கள் இது விவசாயத்தை ஒரு தைத்திருநாள், புறவி எடுப்பு பங்குனி மாதம் நடக்கும், வைகாசி விசாக திருவிழா வைகாசியில் நடக்கும். ஆமாங்க, இப்படி ஒரு வினோத கிராமம் எங்கே இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எஸ் மாம்பட்டிங்கிற கிராமந்தாங்க இந்த வினோத கிராமமாக இருக்குது. இந்த கிராமத்தை தாய் வீடாக கொண்ட 13 கிராமங்கள் இந்த பகுதியில் வந்து தீபாவளியை கொண்டாடுறதில்ல. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் சொல்கிறாங்க இந்த ஊர் கிராம மக்கள். கடந்த 1954 ஆண்டு முதல் இந்த தீபாவளியை கொண்டாடுறதில்ல. அதற்கு முன்னே வந்து தீபாவளி கொண்டாடுறப்ப விவசாய டைமில் அந்த தீபாவளி பண்டிகை, அதாவது ஆடிப்பட்டம் முடிந்து அதுக்கப்புறம் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கிற காலம், அப்போ உரம் பூச்சி மருந்து இதேமாரி கூலி ஆளுக்கெல்லாம் பணம் நிறையா தேவைப்படும். இந்த நிலையில் இந்த தீபாவளி வர்றதுனால தீபாவளிக்கு புத்தாடை வாங்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, இதனால் வந்து தங்களுக்கு வந்து மிகுந்த பொருட்செலவு ஆகிறதுனால அதற்கப்புறம் வந்து அறுவடை காலம், அதாவது பொங்கல் டைமில் அந்த அறுவடை டைமில் வந்து அவங்க இந்த தீபாவளி கொண்டாடினத்திற்காக அந்த பணத்தை வந்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் அந்த கிராம மக்கள், அந்த 13 கிராம மக்கள்லாம் ஒன்றிணைந்து 1954 வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, இனி நாம் தீபாவளி கொண்டாட வேணாம், ஒன்லி பொங்கல் கொண்டாடுவோம்னு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை வந்து அப்போ எடுத்த முடிவை வந்து 3 தலைமுறைகளாக சுமார் 65 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் வந்து அந்த 13 கிராம மக்கள் கடைபிடிச்சு வராங்க. இதனால் அந்த கிராமத்தில் மட்டும் தீபாவளிங்கிற பண்டிகையும் இருக்காது, பட்டாசு சத்தமும் கேட்கல. இவ்வளோ நாளாக விஞ்ஞானமும் பல்வேறு மாற்றங்களும் நடந்து வர இந்த நிலையில் இந்த உலகத்தில் இன்னும் வந்து அந்த பழமை மாறாமல் 3 தலைமுறைகளாக பட்டாசுகள் வெடிக்காமல் விவசாய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையிலையும் ஈடுபட்டிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ இந்த சம்பவம் குறித்து அந்த கிராம மக்கள் கூறுற கருத்து என்னங்கிறத பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா, நாங்கள் வந்து விவசாயம் இது பண்ணுறதுனால இந்த சீசனில் வந்து விவசாயம்ங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டால், நாங்கள் இது விவசாயத்தை ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும் இந்த தீபாவளி வந்துட்டா அப்படிங்கிறதுனால. இதில் காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது தீபாவளி சேர்க்கி செலவழித்து. அதனால் விவசாயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயந்தான் நாங்கள் செய்வோம். அதனால் அடுத்த பலகாரம் சுட்டு அதை பண்ணி இதை பண்ணி இந்த இதில் ஆர்வம் காட்டிட்டு அந்த விவசாயம் நின்று போயிடுறதுனால, ஐயா அந்த காலத்தில் 70-80 வருஷமாகவே இதை நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு இந்த விவரமே தெரியாது, தீபாவளிங்கிற விவரமே தெரியாது. அதனால் நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது. எங்கள் மாம்பட்டி கிராமத்தில் சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி மாம்பட்டி மந்தையிலே கூடி விவசாய காலத்திலே வருகின்ற தீபாவளி திருவிழாவை தவிர்த்து கோடை காலத்திலே வசந்த காலங்களிலே வரக்கூடிய, அறுவடை காலங்களிலே வரக்கூடிய பொங்கல் திருநாள், புறவி எடுப்பு திருநாள், வைகாசி திருவிழா, விசாகம் போன்ற விழாக்களை சிறப்பாக நடத்துவதென கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏகமனதாக முடிவெடுத்ததன் அடிப்படையில் மாம்பட்டி கிராமம் தலைமையான ஊர் ஒப்பிலான்பட்டி, சந்திரப்பட்டி, தும்பப்பட்டி, கிளிலுப்பப்பட்டி, இடையப்பட்டி, எம்பளையப்பட்டி, தோவுப்பட்டி, கச்சப்பட்டி, இந்திரா நகர், வாகரைப்பட்டி, கலங்குப்பட்டி, இப்படி 13 ஊர்களை உள்ளடக்கிய மாம்பட்டி கிராமத்தினுடைய மையப்பகுதியான தலைமை இடமான மாம்பட்டி கிராம மந்தையிலே கூடி எல்லோரும் அனைத்து சமுதாய பெரியோர்களும் ஒன்று கூடி விவசாய காலத்தில் வருவதால் அதை தவிர்த்து பொங்கல் திருநாளை சிறப்பாக, மற்ற விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவதென ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று வரை அதை 3 தலைமுறைகளாக நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் விவசாய காலம். விவசாய காலத்தில் வருது, எல்லாரும் இருக்கக்கூடிய கையில் மடியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அடவு வச்சு எல்லாத்தையும் விவசாயத்தில் போட்டு செலவழிச்சிருது. அது கரெக்டாக விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய திருவிழாவாக வந்ததுனால தான் அதை தவிர்த்தாங்க. மற்றபடி திருவிழாவின் பேரில் கோபமெல்லாம் கிடையாது. மக்களோட சூழ்நிலை, பொருளாதார கஷ்டம், மடியில் கையில் காதில் மூக்கில் போட்டிருந்தது எல்லாத்தையும் அடவு வச்சு விவசாயத்தை பார்த்துருவாங்க. விவசாயத்தை பார்த்துட்டு நிராயுதமானியாக நிற்கையில் எப்படி திருவிழா கொண்டாடுவது, அதுவும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமாக கொண்டாடும். தீபாவளிங்கிறது பட்டாசு வெடித்து ரொம்ப கிராண்டாக சிறப்பாக கொண்டாட வேண்டிய விழா. அதனால் அதை கொண்டாடுறதுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக அந்த விவசாய காலம்ங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த தீபாவளியை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற வசந்த காலங்கள், அறுவடை காலம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல வசந்த காலத்தில் வரக்கூடிய தை திருநாள், புறவி எடுப்பு பங்குனி மாதம் நடக்கும், வைகாசி விசாக திருவிழா வைகாசியில் நடக்கும்,
இந்த திருவிழாக்கள்லாம் ரொம்ப கிராண்டா அனைத்து சமுதாய உறவுகளையும் பல்வேறு பகுதியில் இருக்கிற உறவுகளையெல்லாம் அழைத்து வந்து விருந்து வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது விவசாய காலம் என்பதாலே தீபாவளியை நிறுத்தி இருக்கிறோம், வேறு காரணம் இல்லை. எங்கள் மாம்பட்டி கிராமத்தில் சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி மாம்பட்டி மந்தையிலே கூடி விவசாய காலத்திலே வருகின்ற தீபாவளி திருவிழாவை தவிர்த்து கோடை காலத்திலே வசந்த காலங்களில் வரக்கூடிய அறுவடை காலங்களில் வரக்கூடிய பொங்கல் திருநாள், பிறவி எடுப்பு திருநாள், வைகாசி திருவிழா, விசாகம் போன்ற விழாக்களை சிறப்பாக நடத்துவதென கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏகமனதாக முடிவெடுத்ததன் அடிப்படையில் மாம்பட்டி கிராமம் தலைமையான ஊர் ஒப்பிலான்பட்டி, சந்திரப்பட்டி, தும்பப்பட்டி, கிளுகுப்பப்பட்டி, இடையப்பட்டி, எம்பளையப்பட்டி, தோப்புப்பட்டி, கச்சப்பட்டி, இந்திரா நகர், வாகரைப்பட்டி, கலுங்குப்பட்டி, இப்படி 13 ஊர்களை உள்ளடக்கிய மாம்பட்டி கிராமத்தினுடைய மையப்பகுதியான தலைமை இடமான மாம்பட்டி கிராம மந்தையிலே கூடி எல்லோரும் அனைத்து சமுதாய பெரியோர்களும் ஒன்று கூடி விவசாய காலத்தில் வருவதால் அதை தவிர்த்து தீ பொங்கல் திருநாளை சிறப்பாக மற்ற விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவதென ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று வரை அதை 3 தலைமுறைகளாக நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் விவசாய காலம். விவசாய காலத்தில் வருது, எல்லாரும் இருக்கக்கூடிய கையில் மடியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அடவு வச்சு எல்லாத்தையும் விவசாயத்தில் போட்டு செலவழிச்சிருது. அது கரெக்டாக விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய திருவிழாவாக வந்ததுனால தான் அதை தவிர்த்தாங்க. மற்றபடி திருவிழாவின் பேரில் கோபமெல்லாம் கிடையாது. மக்களோட சூழ்நிலை, பொருளாதார கஷ்டம், மடியில் கையில் காதில் மூக்கில் போட்டிருந்தது எல்லாத்தையும் அடவு வச்சு விவசாயத்தை பார்த்துருவாங்க. விவசாயத்தை பார்த்துட்டு நிராயுதமானியாக நிற்கையில் எப்படி திருவிழா கொண்டாடுவது, அதுவும் எல்லார் மாதிரி சந்தோஷமாக கொண்டாடும். தீபாவளிங்கிறது பட்டாசு வெடித்து ரொம்ப கிராண்டாக சிறப்பாக கொண்டாட வேண்டிய விழா. அதனால் அதை கொண்டாடுறதுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக அந்த விவசாய காலம்ங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த தீபாவளியை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற வசந்த காலங்கள், அறுவடை காலம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல வசந்த காலத்தில் வரக்கூடிய தை திருநாள், பிறவி எடுப்பு பங்குனி மாதம் நடக்கும், வைகாசி விசாக திருவிழா வைகாசியில் நடக்கும். இந்த திருவிழாக்கள்லாம் ரொம்ப கிராண்டாக அனைத்து சமுதாய உறவுகளையும் பல்வேறு பகுதியில் இருக்கிற உறவுகளையெல்லாம் அழைத்து வந்து விருந்து வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது விவசாய காலம் என்பதாலே தீபாவளியை நிறுத்தி இருக்கிறோம், வேறு காரணம் இல்லை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நரி தாலுகா. நாங்கள் வந்து விவசாயம் இது பண்ணுறதுனால இந்த சீசனில் வந்து விவசாயம்ங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டால் நாங்கள் இதை விவசாயத்தை ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும் இந்த தீபாவளி வந்துட்டா அப்படிங்கிறதுனால. இதில் காசை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது தீபாவளி சேர்க்கி செலவழித்து. அதனால் விவசாயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயந்தான் நாங்கள் செய்வோம். அதனால் அடுத்த இதை பலாரம் சுட்டு அதை பண்ணி இதை பண்ணி இந்த இதில் ஆர்வம் காட்டிட்டு அந்த விவசாயம் நின்று போயிடுறதுனால ஐயா அந்த காலத்தில் 70-80 வருஷமாகவே இதை நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு இந்த விவரமே தெரியாது, தீபாவளிங்கிற விவரமே தெரியாது. அதனால் நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை.